हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் நாடகம் சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா +2 bookல இருக்க யூனிட் 1ல இருக்க இளந்தமிழே அப்படிங்கற ஒரு செய்யுள் பகுதி தான் நம்ம பார்க்க போறோம் இது மனப்பாட பகுதி இல்ல ஆனா இதுதான் நமக்கு முதல் முதல்ல அமைஞ்சிருக்க ஒரு செய்யுள் பகுதி சோ இப்போ இதல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம 1 by 1 பாப்போம் முதல்ல நுழையும் முன் பாப்போம் அதுக்கு அப்புறமா நூல் வெளி பாப்போம் அதுக்கு அப்புறமா நம்ம வீடியோக்குள்ள போலாம் फर्स्ट இந்த இளந்தமிழே அப்படிங்கற செய்யுளுடைய பாட பகுதியுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் இவரை பற்றின குறிப்பு என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வரலாம் இக்கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவப்பு என்னும் கவிதை தொகுப்பில் இடம் பெற்றுள்ளது அப்போ நமக்கு அமைஞ்சிருக்க பாட பகுதி நிலவப்பு அப்படிங்கற ஒரு பெரிய தொகுப்பு பெரிய ஒரு கவிதை தொகுப்புல இருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதிதான் இவர் வந்து என்னென்னலாம் நிறைய பண்முகம் கொண்டவர் என்னென்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு கவிஞர் அதெல்லாம் இவர் ஒரு பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என்னும் பண்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்ரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கற ஒரு நூலிற்கு ரெண்டு முறை இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இவருடைய கவிதைகள் என்னென்ன லாங்குவேஜ்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல கன்னடால மலையாளம் மராத்தி இந்தந்த லாங்குவேஜ்ல எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இவருடைய இவர் ஆக்கிய கவிதை நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒலிபறவை சர்ப்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி இந்த மாதிரி நிறைய கவிதைகளை இவர் எழுதியிருக்கார் இது மட்டும் இல்லாம இவருக்கு நிறைய இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் இது மட்டுமல்லாம இவர் சாகித்ய அகாதமி அப்படிங்கற ஒரு குழுல செயற்குழு உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்கார் இப்போ நம்ம சிற்பி பாலசுப்ரமணியத்துடைய குறிப்பை நாம பார்த்துட்டோம் இப்போ நம்ம நுழைய முன் பார்த்துட்டு பாடலுக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் லைனே நம்மளுடைய சேனல் பேர் மாதிரி அழகா இருக்கு தமிழ் மொழி நம் அடையாளம் பண்பாட்டின் நீட்சி தோன்றிய காலந்தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடு உயிர்ப்போடும் இளமையோடும் இருப்பது இன்றும் தமிழ் மொழியின் புகழ் எத்திசையும் விளங்குகிறது அத்தகைய தமிழின் பெருமையை பேசாத மரபு கவிஞர்கள் இலர் எனலாம் அதாவது இலர் அப்படின்றதோட அர்த்தம் இல்ல எல்லாருமே தமிழை பத்தி பெருமையா கண்டிப்பா பேசியிருப்பாங்க தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்துக் கொண்டு பழஞ்சிறப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கவிஞர்களின் அவான ஆசை சரிங்களா என்ன இதுல சொல்ல வராங்க அப்படின்றது இப்ப நமக்கு காலம் மாறிட்டே இருக்கு நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஆங்கிலத்துக்கு நிகரான தமிழை நம்மளால இப்போ வரைக்குமே கொடுக்க முடியுது என்னதான் பழமையான மொழியா இருந்தாலும் ஆங்கிலத்துக்கு நிகரானா நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம தமிழ் மொழி எப்பவுமே சிறப்பான மொழிதான் அதுக்கு இணையான நம்மளால ஒரு பெயரை கொடுக்க முடியுது அப்படின்றது அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க தன்னை புதுப்பித்து கொண்டேதான் இருக்கு தமிழ் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பாடலுக்குள்ள போலாம் செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாமும் மழைக்கும் தொழிலாளரால் வியர்வை வெள்ளம் விம்புகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட எம் மறுமை செந்தமிழே உன்னை எல்லால் ஏற்று துணை வேறுண்டோ இயம்பிடாயே அழகா இருக்கு பாருங்க அதாவது இங்க செம்பருதியுடைய ஒரு உழைக்கிறவனை கம்பேர் பண்ணிருக்காங்க செம்பருதின்றது சூரியன் சூரியன் எப்படி மலைக்கு மேல மலை உச்சியில வந்து தலையை சாய்ப்பான் அதாவது பொழுது சாயுமோ அப்ப எப்படி தெரியும்னா அந்த செந்நிறமா ஆயிடும் வானம் பூக்காடு எல்லாமே செந்நிறத்து பூக்காடு மாதிரி அந்த வானமே மாறிடும் அதே மாதிரி தம் கைகள் அதனை போல சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோளின் மீது அதாவது வியர்வை சிந்தி உழைக்கிற மாதிரி வியந்து அவ்வளோ வியந்து பாடுறாங்க என் மறுமை செந்தமிழே உன்னை எல்லால் எனக்கு தமிழை தவிர ஒரு வேறு துணை எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல இயம்பிடாயே அப்படின்றது புதிய சொல் அப்படின்னா கூறுவாயே உன்னை தவிர வேற துணை எனக்கு இருக்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க மூன்று வரும் கவிதை வெறிக்கோணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய் மூண்டு வரும் அப்படின்றது பொங்கி எழும் கவிதை வெறிக்கு உணவாய் முத்தமிழே நீ உள்ளாய் அவ்வளோ ஒரு வெறி கொண்டு தமிழ் மேல நாங்க பற்றா இருக்கோம் எங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு கவிதை தமிழ் மேல வந்துட்டே இருக்கும் முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிழுந்தாய் அப்போ முன்னொரு காலத்துல பாண்டியர்களால தமிழ் ரொம்ப வளர்க்கப்பட்டது ரொம்ப ரொம்ப அவங்க சங்கம் அமைச்சு தமிழ் பாடினா தமிழ் புலவர்கள் தமிழை வளர்த்தாங்க
குழுவிருந்தாய் அப்படின்றது சந்தோஷமா இருந்த உள்ளாட்சியா அதாவது உல்லாசமா வீற்றிருந்தது தமிழ். பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். பாரி பாரி ஏழு வள்ளல்கள் சொல்வாங்க, கடையேழு வள்ளல்கள். அந்த கடையேழு வள்ளல்கள் தமிழை வந்து சிறப்பாக பாடினாங்க. அப்போ பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு, மீண்டும் திரும்பவும் அந்த பழம் பழைய நிலைக்கு நீ வா அப்படின்றாங்க. அலங்கரித்தல் அது அப்படின்னா அலங்கரிக்கிறது, சாரி புதுக்குதற்குனா அலங்கரிக்கிறது. மெய்சிலிருக்க தமிழ்குயிலே கூவி வாவா, கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென் தமிழை சீரி வாவா அப்படின்னா மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு நீ வா. எதை மாதிரி வா அப்படின்ற அப்படின்னா கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல, கூண்டை உடைச்சிட்டு ஒரு சிங்கம் எப்படி சீறி பாஞ்சு வெளியே வருமோ அந்த மாதிரி ஆவேசமா நீ வா, திரும்பவும் வா தமிழே அப்படின்னு தமிழ் மொழிய இவங்க சிறப்பா பாடுற மாதிரி இந்த பாடல் அழகா அமைஞ்சிருக்கு. இதுல இருக்க இலக்கண குறிப்பு என்னென்னன்றது புக்ல இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம், புக்ல இல்லாம ஒரு சிலதும் இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம். அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோல போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. இப்ப நம்ம புக்ல இருக்க இலக்கண குறிப்பு, பகுப்பதொர்ப்பு இலக்கணம், பொன்னர்ச்சி விதி எல்லாத்தையும் பார்க்கலாம். செம்பருதி, செந்தமிழ், செந்நிறம் இது எல்லாமே பண்பு தொகை. ஏன்னா மை இது எல்லாத்தையும் பிரிச்சா செம்மை அப்படின்னு வரும். செம்மை குடல் பருதி, செம்மை குடல் தமிழ், செம்மை குடல் நிறம் இது எல்லாமே பண்பு தொகை. முத்து முத்தாய் அப்படின்றது அதுக்கு தொடர். சிவந்து ஊ என்னும் விகுதி பெற்று முடிஞ்ச அது வினையேற்றம். வியர்வை வெள்ளம் அப்படின்றது உருவகம். இது இல்லாம இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா விம்முகின்ற, பாட, உடைத்தெழுந்த இது எல்லாமே பெயரெச்சம். ஏன்னா ஆ என்னும் விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். ஈ மற்றும் ஊ என்னும் விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது வினையேச்சம். அடுத்து பாத்தீங்கன்னா சாய்ப்பான், சாய்ப்பானை பிரிச்சா சாய் கூட்டல், இப்பு கூட்டல், இப்பு கூட்டல், ஆண் அப்படின்றதான் சாய்ப்பான். சாய் அப்படின்றது பகுதி, இரண்டாவதா புள்ளி வச்ச எழுத்து சந்தி, மூன்றாவதா புள்ளி வச்ச எழுத்து இடைநிலை. இது எந்த காலத்தை காமிக்குதுன்னா எதிர்காலத்தை காமிக்குது. ஆண் அப்படின்றது படர்கை ஆண்பால் நிலைமூற்ற விகுதி. அதாவது இன்னொருத்தவங்களும் சொல்றாங்க சாய்ப்பான் அப்ப அது படர்கை, யா என்ன பாலில் இருக்குன்னா அது ஆண்பால், அந்த வினை முற்று பெற்றுச்சு அதனால படர்கை ஆண்பால் வினை முற்று விகுதி. விம்முகின்ற, விம்மு கூட்டல், கின்று கூட்டல், விம்முன்றது பகுதி, கின்றுன்றது நிகழ்கால இடைநிலை, கிரு கின்று ஆண் என்று எல்லாமே நிகழ்காலம், ஆன்றது பெயரச்ச விகுதி. வியந்துன்றது பிரிக்கிறது, விய கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல், வியன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்தானது விகாரம், இத்தன்றது இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையச்ச விகுதி. அடுத்தது பாத்தீங்கன்னா இருந்தாய், இரு கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல், இருன்றது பகுதி, இத்துன்றது இந்த ஆயிருக்கிறது விகாரம், அடுத்த இத்து காலம், இறந்த கால இடைநிலை, ஆய் அப்படின்றது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அப்புறமா புணர்ச்சி விதி பாத்தீங்கன்னா செம்பருதி இருக்கு, அதாவது இது ரொம்ப சுலபம். மை என்னும் விகுதி பெற்று, மை என்னும் விகுதி கெட்டு, ஈறு போதல்னாலே கடைசி எழுத்து கெட்டு போறது சரிங்களா. அப்ப செம் குட்டல் பருதி, செம்பருதி சுலபமா புணர்ந்துருச்சு. வானம் எல்லாம், வானம் கூட்டல் எல்லாம் அப்படின்றதுதான் வானம் எல்லாம், இதுவும் ஈஸி. இம்மு கூட்டல் ஏ மே, உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விகுதிப்படி வானம் எல்லாம் அப்படின்னு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உன்னை அல்லால், உன்னை கூட்டல் அல்லால், விதி என்ன விகுதினா இங்க பாருங்க, இன்னு கூட்டல் ஐன்றதுதான் நை, அப்ப ஐ வந்துச்சுன்னா இ, ஐ வழி வந்ததுன்னா ஈ வரும், எவ்வும். அப்போ உன்னை கூட்டல் ஈ கூட்டல் அல்லால், உன்னை அல்லால். அடுத்த விதி பாத்தீங்கன்னா உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்னும் இயல்பு என்னும் விதிப்படி ஈ கூட்டல் ஆ, உன்னை அல்லால். செந்தமிழி, செம்மை கூட்டல் தமிழி, இதுல வந்து ஈர்ப்போதல் என்னும் விதிப்படி செம் கூட்டல் தமிழி அப்படின்னு இருக்கு. முன்னின்ற மெய்திரிதல், அப்போ இம்முன்ற மெய் திரிஞ்சி, இத்து தாக்கீனமான எழுத்தான இந்துன்றது வந்து செந்தமிழை அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.